ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் வாழ்வில் நான் வந்து விட்டதை உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகிறது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை வலது கரத்தால் தாங்குகிறேன். கருமாக்கள் சிறிதும் வீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிசமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள். அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் உனக்கு தெரிய வரும். மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன்? இனி பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து நான் துரத்துவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நீ என்னை உன் அண்ணனாக, தந்தையாக, தோழனாக என பல உறவுகளாக நினைக்கின்றாய். முன்ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை இப்போதும் உறவாய் நினைக்க வைக்கிறது. நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்கிறேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்கின்றேன். அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்துகிறேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் இருக்கின்றேன். சில நேரம் அந்த நெருப்பின் வெண்மை உன்னை சுடும், ஆனால் உன்னை தாக்காது. சுடுகிறது என்று தாண்டி வெளியில் சென்றால் நெருப்பால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை தாக்கும். அதனால் சில துன்பங்களை சில காலம் பொறுத்திரு. உனக்கு குளிர்ச்சியை நான் தருவேன். உன் உள்ளமும் குளிரும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.